ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர், கேஜிஎஸ் பில்டர்ஸ்க்காக இன்றைக்கி நம்ம சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வாஸ்து பூஜை அன்னைக்கு இங்கே வந்து சூலூரில் ஒரு வாஸ்து நம்ம போட்டிருக்கோம், அதுக்கான பூஜை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா மிஸ்டர் புகழ்மதியான் அப்படிங்கிறவருக்காக வந்து இங்கே வந்து நம்ம பண்ணுறோம். அவர் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர். ஸோ நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்பில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months வந்து ரெகுலராக நம்மளோட வந்து ட்ராயிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபர்தராக வந்து இந்த ஒர்க்கை நாமளே எடுத்து பண்ணுற மாதிரி வந்து இப்போ பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் இன்றைக்கி வந்து 2nd நாள். ஆக்சுவலி 1st டேயில் வந்து மார்க்கிங் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்த காரணத்தால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி 2nd டே வந்து நம்ம எக்ஸ்கவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இங்கே நம்ம சில விஷயங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சொன்ன மாதிரி நேற்று வந்து நம்ம மார்க்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கிங் முடித்த கையோட அந்த ஃபுட்டிங்க்கான மார்க் வந்து நம்ம சுண்ணாம்பு யூஸ் பண்ணி வந்து ஜேசிபியில் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி நம்ம மேக் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே சைட்லேயே கூட நம்மளுக்கு எப்பவுமே பூமி மட்டத்தில் ஒரே மட்டத்தில் நம்மளுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கீழே வந்து ஹாட் ஸ்டேட்டப் கிடைக்காது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா சில குழிகள் வந்து நம்மளுக்கு ஃபுட்டிங் எடுக்கிறதுக்கு எக்ஸ்கேட் பண்ண இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடியில் எல்லாமே வந்து ஹாட் ஸ்டேட்டம் இருக்குது. அது சில இடங்களில் 5 அடி வரைக்குமே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்கவேட் பண்ணும்போது வந்து சேம் டேலியே, ஸோ அதே எக்ஸ்கவேஷன் ப்ராசஸ் போதுவே வந்து நம்ம வாட்டர் டேங்க்கும் செப்டிக் டேங்க்குக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தென் இபி சர்வீஸ் கண்டிப்பாக வந்து நம்ம முன்னாடியே வாங்கியிருக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம போர் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஆளுங்க நம்ம தங்க வச்சு பண்ணணும். ஸோ எந்த ஒரு ப்ராசஸ், இப்போ ஒரு கம்பி கட் பண்ணணும்னாலும் கூட நம்மளுக்கு பவர் சப்ளை ரொம்ப முக்கியம். ஸோ இபி வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கிக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே நம்ம பூஜை போட்ட அன்றைக்கே பார்த்திங்கன்னா இபி போஸ்ட்டை அந்த இடத்துல வெளியில் தான் கொஞ்சம் நம்ம பண்ண சொல்லியிருந்தோம். பட் பார்த்திங்கன்னா இங்கே கான்ட்ராக்டரை இங்கேயே வந்து அவங்களே லோக்கலில் இருந்த பர்சன்ஸ் கிட்டே விட்டுருந்தாங்க. இபி போஸ்ட் வாங்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா அவங்க லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட பார்த்துமே சொல்லிட்டு போயிருந்தோம். வெளியில் தான் அந்த இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் இடத்துல தான் போட சொல்லியிருந்தோம். பட் அவங்க உள்ள இந்த இடத்துல வந்து கரண்ட்டுக்கு அந்த போஸ்ட்டுக்கான எல்லா செட்டப்பும் வந்து ரெடி பண்ணி சர்வீஸும் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் இப்போ வந்து 2nd நம்ம மறுபடியும் வந்து ஒரு தடவை இந்த வேலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா கரெக்டாக காலம் போஸ்ட் வர்ற அந்த இடத்துலையே வந்து நெட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ வீட்டுக்காரங்களும் வந்து கூட இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 2nd அதை ரீஒர்க் நாம் பண்ணாமல் தவிர்க்கறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். தென் அந்த போர் செட்டப்க்கான கேபிள் லைனும் வந்து ஸோ இதில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட இருந்து அந்த கேபிளை வந்து டேமேஜ் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ தட் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம மேற்பார்வையில் அதை பண்ணிக்கிறது விஷயம். ஸோ இந்த சைட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லை ஃபென்சிங்கோ இல்லை அனதர் ப்ராப்பர்ட்டியோட காம்பவுண்ட் வாலோ கட்டியிருந்தாங்கன்னா அப்போது அந்த அட்ஜசண்ட்டில் நாம் எடுக்க போகிற காலமை வந்து கொஞ்சம் எடுக்கும்போது வந்து ப்ராப்பராக கொஞ்சம் ஒரு கவனமாக எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். சம்டைம் ஏன்னா கொஞ்சம் இதுக்கு மேலே தாண்டி போயிருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபென்சிங் வந்து அந்த கல்லுக்கால் இருக்கிறதுக்கு வந்து பிடிப்பு இல்லாமல் அது நம்மளுக்கு சரிஞ்சு விழுகிற மாதிரி ஆயிரும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கேர் எடுத்துகிட்டு நம்ம பண்ணிக்கிறது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட்டிங்க்கான எக்ஸ்கவேஷன் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஹார்ட் ஸ்டேட்டம் நம்மளுக்கு சில இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல இந்த பிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடியிலேயே வந்து நம்மளுக்கு கீழே ராக் ஸ்டேட்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் பிரேக்கர் போட்டு நம்ம இதை வந்து மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசிசி போடணும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம பொதுவாக G+2 ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சாயில் டெஸ்டிங் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படாது. இன்கேஸ் உங்களுக்கு சாயில் லூஸாக இருக்குது, நீங்கள் வந்து அந்த இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து
சாயில் டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஈவன் நீங்கள் ஜீப் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக பண்ணும்போது லூஸ் சாயில் இருக்கிற இடங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக சாயில் டெஸ்டிங் பண்ணிட்டு பண்ணுறது அவசியம். ஸோ இங்கே இந்த குழியில் நம்மளுக்கு ஸோ அவ்வளோதான் போயிருக்கு. பட் அட்ஜஸ்டன்ட்ல இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 feet கிட்ட போயிருக்கு. ஸோ இந்த குழியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பிரேக்கர் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. சில இடங்களில் வந்து ரொம்ப கடினமான பாறையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஈவன் அதுலேயே வந்து நம்ம அந்த பாறையிலேயே வந்து ட்ரில் பண்ணிவிட்டு காலம்பராட அதுலேயே வந்து நம்ம போட்டுட்டு ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் செட்டப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு இன்ஜினியரோட அசிஸ்டன்ஸோடு நம்ம பார்த்துட்டு பண்ணிக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாம் அதை போட்டு பிரேக்கர் போட்டு அதிகமாக உடைச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஸோ அது பாறையோட தன்மையை பொறுத்து ஸோ அந்த மட்டத்துலேயே நம்ம வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதும் நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இங்கே அதுக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதோட நார்த்து வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போஸ்ட் வர இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலாலேயே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 feet வந்து அஸ்திவார புலி வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே எடுக்க முடியல, ஜேசிபியில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ இந்த இடங்களில் வந்து லைட்டாக நம்ம பிரேக்கர் போட்டு அதை மட்டம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் பிரேக்கர் போடும்போது அது நம்ம எப்படி உடையுது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 1.5 அடியோ இல்லை 1 அடியோ வந்து டெப்த்து கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ரெட் சாயில் மேலே இருக்கிறது எவ்வளோ டெப்த் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே அந்த பாறையோட படிமண் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் ஜேசிபி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக லேபர்ஸை வச்சு வந்து ஸோ அந்த பிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அதனால் ஃபுல்லாக எல்லா மண்ணையுமே வந்து எடுக்க முடியாது, கண்டிப்பாக கீழே சரிஞ்சு விழுகும். ஸோ இங்கே நம்மளுக்கு இடம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற காரணத்தால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சைடுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் வந்து பக்கத்தில் அட்ஜஸ்டன்ட் சைட்டில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணுற சாயிலை வந்து டம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ ஆளுக தங்கறக்கும் சிமெண்ட்டுக்கும் வந்து போடுறதுக்கு ஷெட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து நம்ம பார்க்கும்போது சிமெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு மழை பெஞ்சாலும் நனையாத மாதிரி ஒரு இடத்துல பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ரூம் ரெடி பண்ணிவிட்டு வந்து உள்ளே வந்து நம்ம ஏதாவது சாலிட் பிளாக் இல்லை செங்கல் வந்து அடுக்கிட்டு மேலே பலகை போட்டுட்டு அது மேலே வந்து மூட்டை அடிக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் கூடவே வந்து எவ்வளோ மூட்டை நீங்கள் அடுக்கினாலுமே எப்போவுமே ஒரு தார்ப்பாய் போட்டு அதை மூடி வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இல்லைன்னா ரூம் திறந்து வச்சுருப்பாங்க, காற்று அடிக்கிறதுனாலையுமே கூட வந்து நம்மளுக்கு அந்த மூட்டை வந்து சீக்கிரம் அதில் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணிட்டு அந்த மூட்டையை வந்து சீக்கிரம் கெட்டியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பவுமே மூட்டையை மூடி வச்சுருக்கிறது நல்ல விஷயம், ஒரு தார்ப்பாய் போட்டு மூடி வச்சுக்கணும். ஸோ நம்ம இங்கே டம்ப் பண்ணிவிட்டு ரூம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த சைட்டில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் மேக் அவுட் பண்ணுறேன். சூலூர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் தனியாக இதுக்குன்னு மேக் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த சைட்லேருந்து எடுக்கிற பர்டிகுலர் வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன விஷயங்கள் நாம் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.